சூரா ஆல இம்ரான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறில்லை. அவன் நித்திய ஜீவன், என்றும் நிலைத்திருப்பவன். நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை படிப்படியாக அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இது இதற்கு முன்னாலுள்ள வேதங்களையும் உறுதிப்படுத்துகிறது. இதற்கு முன்னால் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக தௌராத்தையும் இஞ்சீலையும் இறக்கி வைத்தான். இன்னும் நன்மை தீமை இவற்றை பிரித்தறிவிக்கும் ஃபுர்கான் என்னும் குர்ஆனையும் இறக்கி வைத்தான். ஆகவே எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் தண்டனை உண்டு. அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோனாகவும் தீயோரை பழி வாங்குபவனாகவும் இருக்கின்றான். வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாஹுவுக்கு மறைந்திருக்கவில்லை. அவன்தான் கர்ப்பக் கோளறைகளில் தான் நாடியபடி உருவாக்குகின்றான். அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். அவன்தான் இவ்வேதத்தை உம்மீது இறக்கினான். இதில் விளக்கமான வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல அந்தரங்கங்களை கொண்ட முதஷாபிஹாத் என்னும் ஆயத்துகள் ஆகும். எனினும் எவருடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் இதில் குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்காக அந்த முதஷாபிஹாத் என்னும் ஆயத்துகளில் தவறான விளக்கங்களை தேட முற்படுவர். ஆனால் இதன் உண்மையான கருத்துக்களை அல்லாஹ்வை தவிர வேறெவரும் அறியார். கல்வி அறிவில் உறுதிப்பாடு உடையவர்களோ, நாங்கள் பூரணமாக அதில் நம்பிக்கை கொள்கிறோம், அது முழுவதுமே எங்கள் இறைவனிடம் இருந்து வந்ததுதான் என்று கூறுவர். ஆக அறிவுடையோரை தவிர வேறு எவரும் இதை கொண்டு உறுதியும் நல் உபதேசமும் பெறமாட்டார்கள். எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டியபின் எங்கள் இதயங்களை அதில் இருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி ஆவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். எங்கள் இறைவா, நிச்சயமாக இறுதி ஒரு நாளில் நீ மக்களையெல்லாம் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். அந்நாள் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனெனில் தன் வாக்குறுதியில் அல்லாஹ் மாறமாட்டான் என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். காஃபிர்களான நிராகரிப்போர்களுக்கு அவர்களுடைய செல்வமும் குழந்தைகளும் அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து எதையும் நிச்சயமாக தடுத்து நிறுத்த ஈடாக மாட்டாது. இன்னும் அவர்கள் நரக நெருப்பின் எரிபொருள்களாகவே இருக்கின்றனர். இவர்களுடைய நிலை ஃபிரௌனின் கூட்டத்தாரையும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் போன்றே இருக்கிறது. அவர்கள் நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் பொய்யாக்கினர். ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக கடும் தண்டனையில் அல்லாஹ் பிடித்துக் கொண்டான். அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன். நிராகரிப்போரிடம் நபியே, நீர் கூறுவீராக, வெகு விரைவில் நீங்கள் மிகைக்கப்பட்டு தோல்வி அடைவீர்கள். அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். இன்னும் நரகமான அவ்விரிப்பு கெட்ட படுக்கையாகும். பதருக்களத்தில் சந்தித்த இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஓர் அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது. ஒரு சேனை அல்லாஹுவின் பாதையில் போரிட்டது, பிறிதொன்று காஃபிர்களுக்காக போரிட்டது. நிராகரிப்போர் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரை தங்களைப் போல் இரு மடங்காக தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் உதவியைக் கொண்டு பலப்படுத்துகிறான். நிச்சயமாக அகப்பார்வை உடையோருக்கு இதில் திறனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. பெண்கள், ஆண் மக்கள் பொன்னிலும் வெள்ளியிலுமான பெருங்குபியல்கள், அடையாளம் இடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்படுகிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலகச் செல்வங்களாகும். அல்லாஹ்விடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. நபியே, நீர் கூறும், அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் சொல்லட்டுமா? பயபக்தி உடையவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் சுவனவதிகள் உண்டு. அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு. இன்னும் அல்லாஹுவின் திருப்பொருத்தமும் உண்டு.
அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறவனாக இருக்கின்றான். இத்தகையோர் தம் இறைவனிடம், எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோ, எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தோராக கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமையுடையோராகவும் உண்மையாளராகவும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் இறைவன் பாதையில் தான தர்மங்கள் செய்வோராகவும் இரவின் கடைசி சஹர் நேரத்தில் வணங்கி நாயனிடம் மன்னிப்பு கோருவோராகவும் இருப்பர். நிச்சயமாக அவனை தவிர வேறு நாயன் இல்லை என்று நபியே அல்லாஹ் சாட்சியம் கூறுகின்றான். இன்னும் மலக்குகளும் நியாயத்தின் மீது உறுதியாக நிற்கும் கல்வி ஞானமுடையோரும் அவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர நாயன் வேறு இல்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு பெற்ற பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால், நபியே நீர் கூறுவீராக, நான் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டிருக்கின்றேன், என்னை பின்பற்றியோரும் அவ்வாறே வழிபடுகின்றனர். தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் பாமர மக்களிடமும் நீங்களும் அவ்வாறே வழிபட்டீர்களா என்று கேளும். அவர்களும் அவ்வாறே முற்றிலும் வழிபட்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களாயின் நீர் கவலைப்பட வேண்டாம். உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி எய்துவிப்பதுதான் உம்மீது கடமையாகும். மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று கவனிப்பவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டும் நீதமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் மனிதர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்று ஏவுவோரையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் புரிந்த செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் பயனற்றவையாக அழிந்துவிட்டன. இன்னும் அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இலர். வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களாம் யூதர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களிடையே ஏற்பட்ட விவகாரத்தை பற்றி அல்லாஹுவின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவார் இதை புறக்கணித்து விலகிக் கொண்டனர். இதற்கு காரணம், எண்ணி கணக்கிடப்பட்ட சில நாட்களே தவிர நரக நெருப்பு எப்போதைக்கும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதுதான். இது தவிர அவர்கள் தம் மார்க்க விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களை ஏமாற்றிவிட்டது. சந்தேகமில்லாத அந்த இறுதி நாளில் அவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கு உரியதை முழுமையாக கொடுக்கப்படும் போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்களும் தம் வினைகளுக்கு உரிய பலன் பெறுவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே நீர் கூறுவீராக, நாயனே, ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடம் இருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நீ ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய். நாயனே, நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய். நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய். மரித்ததிலிருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய். நீயே உயிர் உள்ளதிலிருந்து மரித்ததையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய். மூமீன்கள் தங்களை போன்ற மூமீன்களை அன்றி காபிர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. இன்னும் அல்லாஹ் தன்னை நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாஹ்விடமே நீங்கள் மீள வேண்டியதிருக்கிறது. நபியே நீர் கூறும், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் நன்கறிகிறான். இன்னும் வானங்களில் உள்ளதையும்
பூமியில் உள்ளதையும் அவன் நன்கறிகிறான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் ஆவான். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்த தீர்ப்பு நாளில் தன்முன் கொண்டு வரப்பட்டதும் அது தான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடையே வெகு தூரம் இருக்க வேண்டுமே என்று விரும்பும். அல்லாஹ் தன்னையே நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக்க பரிவும் கருணையும் உடையவனாக இருக்கின்றான். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, இன்னும் நீர் கூறும், அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுங்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் அல்லாஹ் நிராகரிப்பவர்களை நேசிப்பதில்லை. ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமின் சந்ததியாரையும் இம்ரானின் சந்ததியாரையும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் மேலாக தேர்ந்தெடுத்தான். அவர்களில் ஒருவர் மற்றவரின் சந்ததியாவார். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். நினைவு கூறுங்கள், இம்ரானின் மனைவி, ரப்பே, என் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கிறேன். எனவே இதை என்னிடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும் பின் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும் ரப்பே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கின்றேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான், ஆண் பெண்ணை போல் அல்ல. மேலும் அந்த தாய் சொன்னாள், அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன். இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திடமாக உன்னிடம் காவல் தேடுகின்றேன். அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அக்குழந்தையை பரிசுத்தமாகவும் அழகாகவும் வளர்த்திடச் செய்தான். அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜகரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான். ஜகரியா அவள் இருந்த உள் அறைக்குள் போகும் போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார். மரியமே, இவ்வுணவானது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார். அல்லாஹ்விடம் இருந்து. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கின்றான் என்று அவள் பதில் கூறினாள். அந்த இடத்திலேயே ஜகரியா தம் ரப்பிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார், இறைவனே, உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்து அருள்வோனாக இருக்கின்றாய். அவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போது மலக்குகள் அவரை சத்தமாக அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா எனும் பெயருள்ள மகவு குறித்து நன்மாராயம் கூறுகிறான். அவர் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்க நிறை பேணிய தூயவராகவும் நல்லோர்களில் இருந்தே நபியாகவும் இருப்பார். அவர் கூறினார், இறைவா, எனக்கு எப்படி மகன் ஒருவன் உண்டாக முடியும்? எனக்கு வயது அதிகமாகி முதுமை வந்துவிட்டது. என் மனைவியும் மலடாக இருக்கின்றாள். அதற்கு இறைவன், அவ்வாறே நடக்கும், அல்லாஹ் தான் நாடியதை செய்து முடிக்கின்றான் என்று கூறினான். ரப்பே, இதற்கான ஓர் அறிகுறியை எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று ஜகரியா கேட்டார். அதற்கு இறைவன், உமக்கு அறிகுறியாவது 3 நாட்களுக்கு செய்கைகள் மூலமாக அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டீர். நீர் உம் ரப்பை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக என்று கூறினான். நபியே, மரியமிடத்தில் மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றும், மரியமே, உம் ரப்புக்கு சுஜூது செய்தும் ருகு செய்வோருடன் ருகு செய்தும் வணக்கம் செய்வீராக என்றும் கூறினர். நபியே, இவையெல்லாம் மறைவானவற்றில் நின்றுமுள்ள விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹீ மூலம் அறிவிக்கின்றோம். மேலும் மரியம் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிபார்த்தறிய தங்கள் எழுதுகோள்களை அவர்கள் எறிந்தபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை.
இதை பற்றி அவர்கள் விவாதித்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. மலக்குகள் கூறினார்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடம் இருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு ஒரு மகவு வரவிருப்பது பற்றி நன்மாராயம் கூறுகிறான். அதன் பெயர் மசீர், மரியமின் மகன் ஈசா என்பதாகும். அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார். மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் போதும், பால்யம் தாண்டி முதிர்ச்சி அடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராகவும் அவர் இருப்பார். அச்சமயம் மரியம் கூறினார், இறைவா, என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? அதற்கு அவன் கூறினான், அப்படித்தான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான், உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சீலையும் கற்றுக் கொடுப்பான். இஸ்ராயலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான். இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர், நான் உங்கள் ரப்பிடம் இருந்து ஓர் அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு உயிருடைய பறவையாகிவிடும். பிறவி குருடர்களையும் வெண்குஷ்ட ரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுவேன். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார். எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியுடன் நான் வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள். இதுவே சிராத்துல் முஸ்தகீம் என்னும் நேரான வழியாகும். அவர்களில் குஃப்ர் இருப்பதை, அதாவது அவர்களில் ஒரு சாரார் தன்னை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்தபோது, அல்லாஹுவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார். அதற்கு அவருடைய சிஷ்யர்களான ஹவாரியூன், நாங்கள் அல்லாஹுவுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டுள்ளோம். திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினார். எங்கள் ரப்பே, நீ அருளிய வேதத்தை நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே எங்களை சத்தியத்துக்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சிஷ்யர்களான ஹவாரியூன் பிரார்த்தித்தனர். ஆனால் ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். அல்லாஹுவும் சதி செய்தான். தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன் ஆவான். ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன். இன்னும் என் அளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன். நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன். மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். பின்னர் நீங்கள் அனைவரும் என்னிடமே திரும்பி வருவீர்கள். அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக. எனவே நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனையைக் கொண்டு வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய நற்கூலிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான். நபியே, நாம் உம்மீது ஓதி காட்டிய இவை நற்சான்றுகளை கொண்ட இறை வசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் குன் ஆகுக என கூறினான். அவர் மனிதர் ஆகிவிட்டார். நபியே,
ஈசாவை பற்றி உம் இறைவனிடம் இருந்து வந்ததே உண்மையாகும். எனவே இதை குறித்து ஐயப்படுவோரில் நீரும் ஒருவராகிவிடாதீர். நபியே, இது பற்றிய முழு விவரமும் உமக்கு வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நீர் கூறும். நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு. அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன் யாவரையும் மிகைத்தோன், மிக்க ஞானமுடையோன். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ளாது திரும்பி விடுவார்களானால், திடமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்வோரை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். நபியே, அவர்களிடம், வேதத்தை உடையோரே, நமக்கும் உங்களுக்கும் இடையே இசைவான ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது, நாம் அல்லாஹுவை தவிர வேறெவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹுவை விட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுளர்களாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என கூறும். மூமீன்களே, இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்து திரும்பிவிட்டால், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்தை உடையோரே, இப்ராஹீமை பற்றி அவர் யூதரா கிறிஸ்தவரா என்று வீணாக ஏன் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு பின்னரே அன்றி தௌராத்தும் இஞ்சியிலும் இறக்கப்படவில்லையே. இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? உங்களுக்கு சிறிது ஞானம் இருந்த விஷயங்களில் இதுவரை நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு சிறிது கூட ஞானம் இல்லாத விஷயங்களில் ஏன் விவாதம் செய்ய முற்படுகிறீர்கள்? அல்லாஹ்தான் யாவற்றையும் நன்கு அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லீமாக இருந்தார். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹீமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள், அவருடைய காலத்தில் அவரை பின்பற்றியோரும், இந்த நபியும் அல்லாஹுவின் மீதும் இந்த நபியின் மீதும் நம்பிக்கை கொண்டோருமே ஆவார். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான். வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி உங்களை வழிகெடுக்க முடியாது. எனினும் இதை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. வேதத்தை உடையோரே, அல்லாஹுவின் பல சான்றுகளை கொண்ட இறை வசனங்கள் உண்மை என கண்டதன் பின்னரும் நீங்கள் ஏன் அவற்றை நிராகரிக்கின்றீர்கள்? வேதத்தை உடையோரே, நீங்கள் ஏன் உண்மைக்கு பொய்யுடை அணிவிக்கிறீர்கள்? உண்மையை பொய்யை கொண்டு ஏன் குழப்புகிறீர்கள்? இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கிறீர்கள்? வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் தம் இனத்தாரிடம், ஈமான் கொண்டோர் மீது இறக்கப்பட்ட வேதத்தை காலையில் நம்பி மாலையில் நிராகரித்து விடுங்கள். இதனால் ஈமான் கொண்டுள்ள அவர்களும் ஒருவேளை அடைவிட்டு திரும்பிவிடக்கூடும் என்று கூறுகின்றனர். உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவோரை தவிர வேறு எவரையும் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹுவின் வழியே ஆகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதைப் போல வேறு ஒருவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்றோ, அல்லது அவ்வாறு வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் உங்கள் இறைவன் முன் உங்களுடன் வாதிட்டு மிகைத்து விடுவார்கள் என்றோ நீங்கள் யோசிக்கிறீர்களா? நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹுவின் கையிலேயே உள்ளது. அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமான கொடை அளிப்பவன், யாவற்றையும் நன்கறிபவன். அவன் தன் அருளைக் கொண்டு தான் நாடியோரை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றான். இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன். நபியே, வேதத்தை உடையோரில் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலை ஒப்படைத்தாலும் அவர்கள் அதை ஒரு குறைவும் இல்லாமல் கேட்கும்போது அப்படியே திருப்பி கொடுத்து விடுவார்கள். அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் ஒரு காசை தீனாரை ஒப்படைத்தாலும் நீர் அவர்களிடம் தொடர்ந்து நின்று கேட்டால் ஒழிய அவர்கள் அதை உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அதற்கு காரணம், பாமரர்களிடம் இருந்து நாம் எதை கைப்பற்றிக் கொண்டாலும் நம்மை குற்றம் பிடிக்க அவர்களுக்கு வழியில்லை என்று அவர்கள் கூறுவதுதான். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹுவின் பேரில் பொய் கூறுகிறார்கள்.
அப்படி அல்ல. யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ, அல்லாஹுவுக்கு அஞ்சியும் நடக்கின்றார்களோ, அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கின்றான். யார் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும் தம் சத்திய பிரமாணங்களையும் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு நர்பாக்கியமும் இல்லை. அன்றியும் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான். இன்னும் மறுமை நாளில் அவன் அவர்களை கருணையுடன் பார்க்கவும் மாட்டான். அவர்களை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவார் இருக்கின்றார்கள். அவர்கள் வேதத்தை ஓதும்போது தங்கள் நாவுகளை சாய்த்து ஓதுகிறார்கள். அதனால் உண்டாகும் மாற்றங்களையும் வேதத்தின் ஒரு பகுதிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக. ஆனால் அது வேதத்தில் உள்ளதல்ல, அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததும் அல்ல. இன்னும் அறிந்து கொண்டே அவர்கள் அல்லாஹுவின் மீது போய் கூறுகின்றார்கள். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி பட்டத்தையும் கொடுக்க, பின்னர் அவர் அல்லாஹுவை விட்டு எனக்கு வணக்கம் செலுத்தும் அடியார்களாகி விடுங்கள் என்று பிற மனிதர்களிடம் கூற இயலாது. ஆனால் அவர் பிற மனிதரிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் ரப்பானி இறைவனை வணங்கி அவனையே சார்ந்திருப்பவர்களாகி விடுங்கள் என்றுதான் சொல்லுவார். மேலும் அவர் மலக்குகளையும் நபிமார்களையும் வணக்கத்திற்கு உரிய இரட்சகர்களாக ரப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் உங்களுக்கு கட்டளையிடமாட்டார். நீங்கள் முஸ்லீம்களாக அல்லாஹ்விடமே முற்றிலும் சரணடைந்தவர்கள் ஆகிவிட்ட பின்னர் நீங்கள் அவனை நிராகரிப்போராகி விடுங்கள் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாரா? நினைவு கூறுங்கள், நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உங்கள் முன்னோர்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன். பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் இறை தூதர் வருவார். நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களாக என கூறினான். நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்களா, என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகின்றீர்களா என்றும் கேட்டான். நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான். எனவே இதன் பின்னரும் எவரேனும் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் நிச்சயமாக அவர்கள் தீயவர்கள்தான். அல்லாஹுவின் மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தையா அவர்கள் தேடுகிறார்கள்? வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே சரணடைகின்றன. மேலும் அவை எல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும். அல்லாஹுவையும் எங்கள் மீது அருளப்பட்ட வேதத்தையும் இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அவர்களின் சந்ததியார் ஆகியோர் மீது அருள் செய்யப்பட்டவற்றையும் இன்னும் மூசா, ஈசா, இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் இருந்து அருளப்பட்டவற்றையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம். அவர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சரணடையும் முஸ்லீம்கள் ஆவோம் என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடம் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில்தான் இருப்பார். அல்லாஹ் அந்த சமுதாயத்தோரை எப்படி நேர்வழியில் செலுத்துவான்? அவர்கள் ஈமான் கொண்டு நிச்சயமாக இறைவனின் தூதர் உண்மையானவர் என்று அதற்கான தெளிவுள்ள ஆதாரங்கள் வந்தமையால் சாட்சியமும் கூறி அதன்பின் அவர்கள் உண்மை நிராகரிக்கின்றனர். அல்லாஹ் இத்தகைய அக்கிரமக்கார மக்களை நேர்வழியில் செலுத்த மாட்டான். இத்தகையோருக்கு உரிய பிரதிபலன் யாதனில் நிச்சயமாக இவர்கள் மீது அல்லாஹுவின் சாபமும் மலக்குகளின் சாபமும் மக்கள் அனைவரின் சாபமும் சார்வதே ஆகும். இந்த சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு வேதனை தாமதப்படுத்தப்படவும் மாட்டாது. எனினும் இதன் பிறகு இவர்களில் எவரேனும் தம் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால் மன்னிப்பு கிடைக்கக்கூடும். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும்
அளப்பெரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான். ஆனால் எவர் ஈமான் கொண்டபின் நிராகரித்து மேலும் அந்த நிராகரிப்பை அதிகமாக்கிக் கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா மன்னிப்பு கோரல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள்தான் முற்றிலும் வழிகட்டவர்கள். எவர்கள் நிராகரித்து நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்தும் விட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமியிலுள்ள தங்கம் முழுவதும் இருந்து அதனை அவன் தன் மீட்சிக்கு ஈடாக கொடுத்த போதிலும் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகையோருக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் நன்மையடைய மாட்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் தானத்தில் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் வேதம் அருளப்படுவதற்கு முன்னர் அவர்கள் தாங்களாகவே விலக்கிக் கொண்டதை தவிர எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நபியே, நீர் கூறும், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதை ஓதி காண்பியுங்கள் என்று. இதன் பின்னரும் எவரேனும் ஒருவர் அல்லாஹுவின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறினால் நிச்சயமாக அவர்கள் அக்கிரமக்காரர்களே ஆவார்கள். நபியே, நீர் கூறும், அல்லாஹ் இவை பற்றி உண்மையாகவே கூறுகிறான். ஆகவே மோமீன்களே, நேர்வழி சென்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இறை வணக்கத்துக்கு என மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக பக்காவில் மக்காவில் உள்ளதுதான். அது பாக்கியமிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அதில் தெளிவான அட்டாட்சிகள் உள்ளன. உதாரணமாக, இப்ராஹிம் நின்ற இடம் மகாமு இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பும் பெறுகிறார். இன்னும் அதற்கு செல்வதற்கு உரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹுவுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுவுக்கு குறை ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கின்றான். வேதத்தை உடையோரே, அல்லாஹுவின் ஆயத்துகள் என்னும் அட்டாட்சிகளையும் வசனங்களையும் ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? அல்லாஹுவே, நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கின்றானே என்று நபியே நீர் கூறுவீராக. வேதத்தை உடையோரே, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹுவின் பாதையிலிருந்து ஏன் தடுக்கிறீர்கள்? அல்லாஹுவின் ஒப்பந்தத்துக்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக்க எண்ணுகிறீர்களா? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை என்றும் நபியே நீர் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோரே, வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் ஈமான் கொண்டபின் காஃபிர்களாக திருப்பி விடுவார்கள். அவனுடைய ரசூல் உங்களிடையே இருந்து கொண்டு நீங்களும் அல்லாஹுவின் ஆயத்துகள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு எவ்வாறு நீங்கள் நிராகரிப்பீர்கள்? மேலும் எவர் அல்லாஹுவை அவன் மார்க்கத்தை வலுவாக பற்றிக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரிக்காதீர்கள். இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள். உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து தன் அருளால் அவன் உங்களை சகோதரர்களாக்கினான். இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழியின் கரை மீதிருந்தீர்கள். அதனின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவை உண்டு பண்ணிக்கொண்டு மாறுபாடாகிவிட்டார்களோ
அவர்கள் மாதிரி ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு. அந்த மறுமை நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்தும் இருக்கும். கருத்த முகங்கள் உடையோரை பார்த்து, நீங்கள் ஈமான் கொண்டபின் நிராகரித்து காஃபிர்களாகிவிட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் நிராகரித்ததற்காக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுவின் ரஹ்மத்தில் இருப்பார்கள். அவர்கள் என்றென்றும் அந்த ரஹ்மத்திலேயே தங்கிவிடுவார்கள். நபியே, இவையெல்லாம் அல்லாஹுவின் வசனங்கள். இவற்றை உண்மையாகவே உமக்கு நாம் ஓதி காண்பிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் உலகத்தோருக்கு அநீதி இழைக்க நாடமாட்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியவை. எல்லா காரியங்களும் அல்லாஹுவிடமே மீட்டு கொண்டு வரப்படும். மனிதர்களில் தோன்றிய உம்மத்துகளிலெல்லாம் முஸ்லிம்களே, நீங்கள்தாம் மிக்க மேன்மையுடையவர்கள். ஏனெனில் நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டும் விலக்குகிறீர்கள். இன்னும் அல்லாஹுவின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதத்தை உடையோரும் உங்களைப் போன்றே நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர்களுக்கு நன்மையாகும். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டோராயும் இருக்கின்றனர். ஆனால் அவர்களில் பலர் இறை கட்டளையை மீறும் பாவிகளாகவே இருக்கின்றனர். இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லைகள் உண்டு பண்ணுவதை தவிர பெரும் தீங்கு எதுவும் செய்துவிட முடியாது. அவர்கள் உங்களிடம் போரிட வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டி ஓடிவிடுவார்கள். இன்னும் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அவர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்விடம் இருந்தும் மனிதர்களிடம் இருந்தும் அவர்களுக்கு பாதுகாவலான ஒப்பந்தமின்றி அவர்கள் தப்ப முடியாது. அல்லாஹுவின் கோபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவின் ஆயத்துகளை நிராகரித்தார்கள், அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தார்கள். இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் இறையானையை மீறி நடந்து கொண்டும் இருந்ததுதான் காரணமாகும். எனினும் வேதத்தை உடையோராகிய அவர்கள் எல்லோரும் சமமல்லர். வேதத்தை உடையோரில் ஓர் உம்மத்தினர் நேர்மைக்காக நிற்கிறார்கள். இரவு முழுமையும் அல்லாஹுவின் வசனங்களை ஓதுகிறார்கள். இன்னும் இறைவனுக்கு சஜிதா செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். நல்லதை செய்ய ஏவுகிறார்கள், தீமையை விட்டும் விலக்குகிறார்கள். மேலும் நன்மை செய்வதற்கு விரைகின்றனர். இவர்களே சாலிகான நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்கள். இவர்கள் செய்யும் எந்த நன்மையும் நற்கூலி கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படாது. அன்றியும் அல்லாஹ் பயபக்தி உடையோரை நன்றாக அறிகிறான். நிச்சயமாக எவர் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய சந்ததியும் அல்லாஹுவிடம் இருந்து எந்த ஒரு பொருளையும் காப்பாற்ற முடியாது. அவர்கள் நரக நெருப்பின் தோழர்கள். அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும். அது மிகவும் குளிர்ந்து பனி புயலாக மாறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட அக்கூட்டத்தாரின் வயல்களில் உள்ள விளைச்சலில் பட்டு அதை அழித்து விடுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுமை செய்யவில்லை, அவர்கள் தமக்கு தாமே கொடுமை இழைத்துக் கொள்கிறார்கள். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தோர்களை தவிர வேறெவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிறர் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள். நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாய்களிலிருந்தே வெளியாகிவிட்டது. அவர்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும். நிச்சயமாக நாம் இது பற்றிய வசனங்களை தெளிவுபடுத்திவிட்டோம். நீங்கள் உணர்வுடையோரானால் இதை அறிந்து கொள்வீர்கள். மூமீன்களே, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவர்களை நேசிப்போராய் இருக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் வேதத்தை முழுமையாக நம்புகிறீர்கள், ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். எனினும் அவர்கள் உங்களை விட்டு விலகி தனியாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் தம் விரல் நுனிகளை கடித்துக் கொள்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள்,
நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருதயங்களில் உள்ள எல்லா ரகசியங்களை அனைத்தையும் நன்கு அறிந்தவன். ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் பயபக்தியுடனும் இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எப்பொருளை கொண்டும் எந்த தீமையும் செய்யாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் சூழ்ந்து அறிகிறவன். நபியே, நினைவு கூறுவீராக, நீர் விடியற்காலையில் உம் குடும்பத்தாரை விட்டு சென்று மோமீன்களை போருக்காக உஹது களத்தில் அவரவர் இடத்தில் நிறுத்தினீர். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவி உருவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். அந்த போரில் உங்களில் இரண்டு பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் அவ் இரு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்போனாக இருந்தான். ஆகவே மூமீன்கள் அல்லாஹ்விடத்திலேயே ஆதரவு தேடுதல் வேண்டும். பதரு போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே அல்லாஹுவுக்கே அஞ்சி அவ்வகையில் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நபியே, மோமீன்களிடம் நீர் கூறினீர், உங்கள் இறைவன் வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 மாணவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போராதா என்று. ஆம், நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்தால் பகைவர்கள் உங்கள் மேல் வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் உங்கள் இறைவன் போர்க்குறிகள் கொண்ட 5000 மாணவர்களை கொண்டும் உங்களுக்கு உதவி புரிவான். உங்கள் இருதயங்கள் அவ்வுதவியில் நின்றும் நிம்மதி அடையவும் ஒரு நற்செய்தியாகவுமே தவிர வேற எதற்குமாக அல்லாஹ் அதை செய்யவில்லை. அல்லாஹ் இடத்தில் அல்லாமல் வேறு உதவி இல்லை. அவன் மிக்க வல்லமை உடையவன், மிகுந்த ஞானமுடையவன். அல்லாஹ் உடைய உதவியின் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை குறைப்பதற்கும் அல்லது அவர்கள் சிறுமைப்பட்டு தோல்வி அடைந்தோராய் திரும்பிச் செல்வதற்காகவுமே ஆகும். நபியே, உமக்கு இவ்விஷயத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லை. தீர்ப்பு அவனுடையதே. அவன் அவர்களை மன்னித்து விடலாம் அல்லது அவர்களை வேதனைப்படுத்தலாம். நிச்சயமாக அவர்கள் கொடியோராக இருப்பதன் காரணமாக. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அல்லாஹுவுக்கே உரியவை. தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கிறான். இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், பெரும் கருணையாளன். ஈமான் கொண்டோரே, ரெட்டித்துக் கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி இதை தவிர்த்துக் கொண்டால் வெற்றி அடைவீர்கள். தவிர நரக நெருப்பிற்கு அஞ்சுங்கள். அது காஃபிர்களுக்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் அதனால் அல்லாஹுவினால் கிருபை செய்யப்படுவீர்கள். இன்னும் நீங்கள் உங்கள் ரப்பின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனபதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அதன் சுவனபதியின் அகலம் வானங்கள் பூமியை போலுள்ளது. அது பயபக்தி உடையோருக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. பயபக்தி உடையோர் எத்தகையவர் என்றால், அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான். தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹுவை நினைந்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிபட்டிருந்து விட மாட்டார்கள். அத்தகையோருக்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருந்து மன்னிப்பும் சுமனபதிகளும் ஆகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பர். நற்செயல்கள் செய்வோரின் பிரதிபலன் நன்மையே ஆகும். உங்களுக்கு முன் பல வழிமுறைகள் சென்றுவிட்டன. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி வந்து இறை வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பாருங்கள். இது மனிதர்களுக்கு சத்தியத்தின் தெளிவான விளக்கமாகவும் பயபக்தி உடையோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கின்றது. எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள்.
நீங்கள் மூமியங்களாக இருந்தால் நீங்கள்தான் உன்னதமானவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே மாதிரி மற்றவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சோதனை காலங்களை மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வரச் செய்கின்றோம். இதற்கு காரணம் ஈமான் கொண்டோரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் உயிர் தியாகம் செய்வோரை தேர்ந்து அமைத்துக் கொள்வதற்குமே ஆகும். இன்னும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நேசிப்பதில்லை. நம்பிக்கை கொண்டோரை பரிசுத்தமாக்குவதற்கும் காஃபிர்களை அழிப்பதற்கும் அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான். உங்களில் அல்லாஹுவின் பாதையில் உறுதியாக போர் புரிபவர்கள் யார் என்றும் அவ்வேளை பொறுமையை கடைபிடிப்பவர்கள் யார் என்றும் அல்லாஹ் பரிசோதித்து அறியாமல் நீங்கள் சுவனபதியில் நுழைந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பினீர்களே. இப்போது அது உங்கள் கண்முன் இருப்பதை நீங்கள் திட்டமாக பார்த்துக் கொண்டீர்கள். இப்போது ஏன் தயக்கம்? முஹம்மது இறைவனின் தூதரே அன்றி வேறு அல்லர். அவருக்கு முன்னரும் அல்லாஹுவின் தூதர்கள் பலர் காலம் சென்று விட்டார்கள். அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிகால்கள் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாஹுவுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதிவிரைவில் நற்கூலியை வழங்குவார். மேலும் எந்த ஆன்மாவும் முன்னரே எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அல்லாஹுவின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. எவரேனும் இந்த உலகத்தின் நற்பலனை மட்டும் விரும்பினால் நாம் அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். இன்னும் எவர் மறுமையின் நன்மையையும் விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம். நன்றியுடையோருக்கு அதி விரைவாக நற்கூலி கொடுக்கிறோம். மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் ரப்பியூன்கள் என்னும் இறையடியார்களும் பெருமளவில் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தனர். எனினும் அல்லாஹுவின் பாதையில் ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் தைரியம் இழந்துவிடவில்லை, பலகீனம் அடைந்துவிடவும் இல்லை, எதிரிகளுக்கு பணிந்துவிடவும் இல்லை. அல்லாஹ் இத்தகைய பொறுமையாளர்களையே நேசிக்கின்றான். மேலும் எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பாதங்களை உறுதியாய் இருக்கச் செய்வாயாக. நிராகரிப்பவர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்பதை தவிர இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர் கூறியது வேறெதுவும் இல்லை. ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தில் நன்மையும் மறுமையின் மிக அழகிய நன்மையும் கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் நன்மை செய்யும் இத்தகையோரையே நேசிக்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால் அவர்கள் உங்களை உங்கள் குதிகால்களின் மீது திருப்பி விடுவார்கள். அப்போது நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக நம்பிக்கையில் நின்றும் திரும்பி விடுவீர்கள். இவர்கள் அல்ல, அல்லாஹ்தான் உங்களை ரட்சித்து பரிபாலிப்பவன். இன்னும் அவனே உதவியாளர்கள் அனைவரிலும் மிகவும் நல்லவன். விரைவிலேயே நிராகரிப்பவர்களின் இதயங்களில் திகிலை உண்டாக்குவோம். ஏனெனில் தனக்கு இணை வைப்பதற்கு அவர்களுக்கு எந்தவிதமான ஆதாரமும் இறக்கி வைக்கப்படாமல் இருக்க அவர்கள் அல்லாஹுவுக்கு இணை வைத்தார்கள். தவிர அவர்கள் தங்குமிடம் நெருப்புதான். அக்கிரமக்காரர்கள் தங்கும் இடங்களிலெல்லாம் அதுதான் மிகவும் கெட்டது. இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்தான். அவ்வமையும் உகது களத்தில் பகைவர்களை அவன் அனுமதியின் பிரகாரம் நீங்கள் அழித்துவிடும் நிலையில் இருந்தபோது நீங்கள் தயங்கினீர்கள். நீங்கள் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை பற்றி தர்க்கிக்க துவங்கினீர்கள். நீங்கள் விரும்பிய வெற்றியை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும் நீங்கள் அந்த உத்தரவுக்கு மாறு செய்யலானீர்கள். உங்களில் இவ்வுலகை விரும்புவோரும் இருக்கிறார்கள். இன்னும் உங்களில் மறுமையை விரும்புவோரும் இருக்கிறார்கள். பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அவன் எதிரிகளை விட்டு உங்களை பின்னடையுமாறு திருப்பினான். நிச்சயமாக அவன் உங்களை மன்னித்தான். மேலும் அல்லாஹ் மூமீன்களிடம் அருள் பொழிவோனாகவே இருக்கின்றான். நினைவு கூறுங்கள், உகது களத்தில் உங்கள் பின்னால் இருந்து இறை தூதர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்க நீங்கள் எவரையும் திரும்பி பார்க்காமல் மேட்டின் மேல் ஏறிக்கொள்ள ஓடிக்கொண்டிருந்தீர்கள். ஆகவே இவ்வாறு இறை தூதருக்கு நீங்கள் கொடுத்த துக்கத்தின் பலனாக இறைவன் துக்கத்தின் மேல் துக்கத்தை உங்களுக்கு கொடுத்தான். ஏனெனில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தவறிவிட்டாலோ, உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டாலோ நீங்கள் சோர்வும் கவலையும் அடையாது பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். பிறகு அத்துக்கத்துக்கு பின் அவன் உங்களுக்கு அமைதி அளிப்பதற்காக நித்திரையை இறக்கி வைத்தான். உங்களில் ஒரு பிரிவினரை அந்நித்திரை சூழ்ந்து கொண்டது. மற்றொரு கூட்டத்தினரோ அவர்களுடைய மனங்கள் அவர்களுக்கு கவலையை உண்டு பண்ணிவிட்டன.
அவர்கள் அறிவில்லாதவர்களைப் போன்று உண்மைக்கு மாறாக அல்லாஹ்வை பற்றி சந்தேகம் கொள்ளலாயினர். அதனால் அவர்கள் கூறினார்கள், இப்போர்க்காரியத்தில் நமக்கு சாதகமாக ஏதேனும் உண்டா என்று. அதற்கு, நிச்சயமாக இக்காரியம் முழுவதும் அல்லாஹ்விடமே உள்ளது என்று நபியே நீர் கூறுவீராக. அவர்கள் உங்கள் முன் வெளிப்படையாக கூற முடியாத ஒன்றை தம் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருக்கின்றனர். அவர்கள் தமக்குள் கூறிக்கொள்கிறார்கள், இக்காரியத்தில் நமக்கு ஏதேனும் சாதகமாக இருந்திருந்தால் நாம் இங்கு கொல்லப்பட்டிருக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்தாலும் யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தம் கொலைக்களங்களுக்கு மரணமடையும் இடங்களுக்கு சென்றே இருப்பார்கள் என்று நபியே நீர் கூறும். இவ்வாறு ஏற்பட்டது. உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் சோதிப்பதற்காகவும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அகற்றி சுத்தப்படுத்துவதற்காகவுமே ஆகும். இன்னும் அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் உள்ள ரகசியங்களை எல்லாம் நன்கு அறிபவன். இரு கூட்டத்தாரும் போருக்காக சந்தித்த நாளில் உங்களில் இருந்து யார் திரும்பிவிட்டார்களோ அவர்களை அவர்கள் செய்த சில தவறுகளின் காரணமாக ஷைத்தான் கால் தடுமாற வைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். மெய்யாகவே அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையுடையவனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நிராகரிப்போரை போன்று ஆகிவிடாதீர்கள். பூமியில் பிரயாணம் செய்யும் போதோ அல்லது போரில் ஈடுபட்டோ மரணமடைந்த தம் சகோதரர்களை பற்றி அந்நிராகரிப்போர் கூறுகின்றனர், அவர்கள் நம்முடனே இருந்திருந்தால் மரணமடைந்தோ கொல்லப்பட்டோ போயிருக்க மாட்டார்கள் என்று. ஆனால் அல்லாஹ் அவர்கள் மனதில் ஏக்கமும் கவலையும் உண்டாவதற்காகவே இவ்வாறு செய்கிறான். மேலும் அல்லாஹுவே உயிர்ப்பிக்கிறான், அவனே மறிக்கச் செய்கிறான். இன்னும் நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் பார்ப்பவனாகவே இருக்கின்றான். இன்னும் அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்துவிட்டாலும் அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் அவர்கள் சேர்த்து வைப்பதை விட மிக்க மேன்மையுடையதாக இருக்கும். நீங்கள் மரணமடைந்தாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அல்லாஹ்விடமே நீங்கள் ஒரு சேர கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர். சொல்லில் நீர் கடுகடுப்பானவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருந்திருப்பீரானால் அவர்கள் உம் சமூகத்தை விட்டும் ஓடிப்போயிருப்பார்கள். எனவே அவர்களின் பிழைகளை மன்னித்து விடுவீராக. அவ்வாறே இறைவனும் மன்னிக்கும்படி பிரார்த்திப்பீராக. தவிர சகல காரியங்களிலும் அவர்களுடன் கலந்தாலோசனை செய்யும். பின்னர் அவை பற்றி நீர் முடிவு கட்டினால் அல்லாஹுவின் மீதே பொறுப்பேற்படுத்தும். நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பு ஏற்படுத்துவோரை நேசிக்கின்றான். மூமீன்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார் இருக்கிறார்கள்? எனவே மூமீன் அல்லாஹுவின் மீதே முழுமையாக நம்பிக்கை பூண்டு பொறுப்பு ஏற்படுத்திக் கொள்ளட்டும். மோசம் செய்வது எந்த நபியிடமும் இல்லை. எவரேனும் மோசம் செய்வாராயின் அவர் மோசம் செய்ததைக் கொண்டு இறுதி நாளில் வருவார். அவ்வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய பலனை குறைவின்றி கொடுக்கப்படும். இன்னும் அவர்கள் எவ்வகையிலும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றி நடப்போர் அல்லாஹுவின் கோபத்தை தம்மேல் வரவழைத்துக் கொண்டவர் போல் ஆவாரா? அல்ல. கோபத்தை வரவழைத்துக் கொண்டவருடைய இருப்பிடம் நரகமேயாகும். அது தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டதுமாகும். அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு பல நிலைகள் உள்ளன. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்பவை அனைத்தையும் பார்ப்பவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அவன் அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார். இன்னும் அவர்களை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்குகின்றார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர். இன்னும் உங்களுக்கு உகதில் ஒரு துன்பம் வந்துட்ட போது நீங்கள் பதிலில் அவர்களுக்கு இதுபோன்று இருமடங்கு துன்பம் உண்டு பண்ணி இருந்த போதிலும் இது எப்படி வந்தது என்று கூறுகிறீர்கள். நபியே நீர் கூறும், இது வந்தது உங்களிடம் இருந்தேதான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். மேலும் நீங்களும் முஷ்ரிக்குகளும் ஆகிய இரு கூட்டத்தினரும் சந்தித்த நாளையில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாஹுவின் அனுமதி கொண்டேதான் ஏற்பட்டன. இவ்வாறு ஏற்பட்டதும் மூமீன்களை சோதித்து அறிவதற்காகவேயாம். இன்னும் முனாஃபிக்தனம் செய்யும் நயவஞ்சகரை பிரித்து அறிவதற்கும் தான். அவர்களிடம் கூறப்பட்டது, வாருங்கள், அல்லாஹுவின் பாதையில் போர் புரியுங்கள் அல்லது பகைவர்கள் அணுகாதவாறு தடுத்து விடுங்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள்,
நாங்கள் போரை பற்றி அறிந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றி இருப்போம். அன்று அவர்கள் ஈமானை விட குஃபரின் பக்கமே அதிகம் நெருங்கி இருந்தார்கள். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை தம் வாய்களினால் கூறினர். அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைப்பதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிகிறான். போருக்கு செல்லாமல் அம் முனாஃபிக்குகள் தம் வீடுகளில் அமர்ந்து கொண்டே போரில் மடிந்த தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் எங்களை பின்பற்றி இருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களானால் உங்களை மரணம் அணுகாவண்ணம் தடுத்து விடுங்கள், பார்ப்போம் என்று. அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மரித்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள். தம் ரப்பினிடத்தில் அவர்கள் உயிருடனேயே இருக்கிறார்கள். அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். தன் அருட்கொடையிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அளித்ததை கொண்டு அவர்கள் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள். மேலும் போரில் ஈடுபட்டிருந்த தம் மூமினான சகோதரர்களில் மரணத்தில் தம்முடன் சேராமல் இவ்வுலகில் உயிருடன் இருப்போரை பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று கூறி மகிழ்வடைகிறார்கள். அல்லாஹ்விடம் இருந்து தாங்கள் பெற்ற நற்பேறுகள் பற்றியும் மேன்மையை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்கு உரிய நற்கூலியை ஒரு சிறிதும் வீணாக்கி விடுவதில்லை என்பதை பற்றியும் மகிழ்வடைந்தோராய் இருக்கின்றார்கள். அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களுக்கு போரில் காயம்பட்ட பின்னரும் அல்லாஹுடையவும் அவனுடைய தூதருடையவும் அழைப்பை ஏற்று மீண்டும் போருக்கு சென்றனர். அத்தகையோரில் நின்றும் யார் அழகானவற்றை செய்து இன்னும் பாவத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது. மக்களில் சிலர் அவர்களிடம், திடமாக மக்களில் பலர் உங்களுடன் போரிடுவதற்காக திறந்து விட்டார்கள், எனவே அப்படையை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறி அச்சுறுத்தினர். ஆனால் இது அவர்களின் ஈமானை பெருக்கி வலுப்படச் செய்தது. அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறினார்கள். இதனால் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து அருட்கொடையையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள். எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை, ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹ் வலுப்பமும் மேன்மையும் மிக்க கொடையுடையவனாக இருக்கின்றான். ஷைத்தான் தான் தன் சகாக்களை கொண்டும் இவ்வாறு பயமுறுத்துகிறான். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் மூமீன்களாயிருப்பின் எனக்கே பயப்படுங்கள். குஃப்ரில் அவர்கள் வேகமாய் சென்று கொண்டிருப்பது உம்மை கவலை கொள்ள செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கு எதை கொண்டும் ஒரு சிறு தீங்கும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் நர்பாக்கியம் எதுவும் ஆக்காமல் இருக்கவே நாடுகிறான். அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு. யார் தங்கள் ஈமானை விற்று பதிலாக குஃப்ரை விலக்கி வாங்கிக் கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹுவுக்கு எதை கொண்டும் ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது. மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு. இன்னும் அவர்களை உடனுக்குடன் தண்டிக்காமல் நாம் தாமதிப்பது அந்த நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம். தண்டனையை நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்கள் பாவத்தால் அதிகமாவதற்கேதான். அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு. நிராகரிப்பவர்களே, தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்து அறிவிக்கும் வரையில் மூமீன்களை நீங்கள் இருக்கும் நிலையிலேயே விட்டு வைக்க அல்லாஹ் நாடவில்லை. இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்பவனாகவும் இல்லை. ஏனெனில் இவ்வாறு அறிவிப்பதற்கு அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கிறான். ஆகவே அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு பயபக்தியுடன் நடப்பீர்களாயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோகத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அன்று அது அவர்களுக்கு தீங்குதான். அவர்கள் உலோகத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும். வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்துக்கும் அனந்தர பாத்தியதை அல்லாஹுவுக்கே உரியதாகும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அறிகிறான். நிச்சயமாக அல்லாஹ் ஏழை, நாங்கள்தான் சீமான்கள் என்று கூறியவர்களின் சொல்லை திடமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டார். இவ்வாறு அவர்கள் சொன்னதையும் அநியாயமாக நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நாம் பதிவு செய்து கொள்வோம். சுட்டு பொசுக்கும் நரக நெருப்பின் வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களிடம் மறுமையில் நாம் கூறுவோம். இதற்கு காரணம் முன்னமேயே உங்கள் கைகள் செய்து அனுப்பிய கெட்ட செயல்களேயாகும். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு எவ்வித அநீதியும் செய்பவன் அல்லன். மேலும் அவர்கள் எந்த தூதராக இருந்தாலும் அவர் கொடுக்கும் குர்பானியை, பலியை, நெருப்பு சாப்பிடுவதை நமக்கு காண்பிக்கும் வரை அவர்கள் மீது நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டாம்
என்று அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளான் என்று கூறுகிறார்கள். நபியே, எனக்கு முன்னர் உங்களிடம் வந்த தூதர்களில் பலர் தெளிவான ஆதாரங்களையும் இன்னும் நீங்கள் கேட்டுக் கொண்டபடி பலியை நெருப்பு உண்பதையும் திடமாக காண்பித்தார்கள். அப்படியிருந்தும் ஏன் அவர்களை நீங்கள் கொண்டீர்கள்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று நீர் கூறும். எனவே உம்மை அவர்கள் பொய்ப்பித்தால் நீர் கவலையுற வேண்டாம். ஏனெனில் உமக்கு முன்னர் தெளிவான ஆதாரங்களையும் ஆகமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த நபிமார்களும் அக்கால மக்களால் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செய்கைகளுக்கு உரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவல்ல அற்ப இன்பப் பொருளே அன்றி வேறில்லை. மூமீன்களே, உங்கள் பொருள்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் இருந்தும் இணை வைத்து வணங்குவோரிடம் இருந்தும் நிந்தனைகள் பலவற்றையும் செவிமடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இறைவனிடம் பயபக்தியோடு இருந்தீர்களானால் அதுவே எல்லா காரியங்களிலும் நன்மையை தேடித்தரும் தீர்மானத்திற்கு உரிய செயலாகும். தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அவர்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், அதை மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை அம்மக்களுக்கு நபியே நீர் நினைவுபடுத்துவீராக. அப்பால் அவர்கள் அதை தங்கள் முதுகுகளுக்கு பின்னால் எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக சொற்ப கிரயத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் இவ்வாறு வாங்கிக் கொண்டது மிக கெட்டதாகும். எவர் தாம் செய்த சொற்பமானதை பற்றி மகிழ்ச்சி கொண்டும் தாம் செய்யாததை செய்ததாக காட்டிக்கொண்டு புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் வேதனையிலிருந்து வெற்றியடைந்து விட்டார்கள் என்று நபியே நீர் ஒருபோதும் எண்ணாதீர். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது. இன்னும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன். நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு திடமாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து துதிக்கிறார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து, ரப்பனா, இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ மகா தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காத்தருள்வாயாக என்றும், ரப்பனா, நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய், மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர் என்றும், ரப்பனா, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கையை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம், ரப்பனா, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக, இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக என்றும், ரப்பனா, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக, மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக, நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்றும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆதலால் அவர்களுடைய ரப்பு அவர்களுடைய இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டேன். ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர்தாம். எனவே யார் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறினார்களோ அல்லது வெளியேற்றப்பட்டார்களோ அல்லது என் பாதையில் துன்பப்பட்டார்களோ அல்லது போரிட்டார்களோ அல்லது போரில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு நிச்சயமாக அகற்றி விடுவேன். இன்னும் அவர்களை எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவனவதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன் என்று கூறுவான். இது அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானமாகும். இன்னும் அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு. நிராகரிப்பவர்கள் நகரங்களில் உல்லாசமாக திரிந்து கொண்டிருப்பது நபியே உம்மை மயக்கிவிட வேண்டாம். அது மிகவும் அற்ப சுகம். பிறகு அவர்கள் தங்குமிடம் நரகமேயாகும். இது மிகவும் கெட்ட தங்குமிடமும் ஆகும். ஆனால் எவர் தங்கள் ரப்புக்கு பயபக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகள் உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர். இது அல்லாஹ்விடம் இருந்து நல்லோருக்கு கிடைக்கும் விருந்தாகும்.
மேலும் சான்றோருக்கு அல்லாஹ்விடம் இருப்பதே மேன்மையுடையதாகும். மேலும் நிச்சயமாக வேதமுடையோரில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹுவின் மீதும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்திலும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள், அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறார்கள். அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள். இத்தகையோருக்கு நற்கூலி அவர்களுடைய ரப்பிடம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிகவும் தீவிரமானவன். மூமீன்களே, பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், உங்கள் தம்மில் ஒருங்கிணைந்து ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள்.